குழந்தை இட்டுக்கிட்டு ஓடுறோம் நாங்க மூளைக்கு ஒருத்தர. காத்துல அடிச்சு பிச்சிருந்துச்சு. மழை வந்தனா தண்ணி வந்து எல்லாமே வீடு எல்லாம் போயிடுச்சு. அதே மாதிரி பாத்ரூம் எல்லாமே காலி. தண்ணி வந்ததுனால எல்லாமே ஏறி போய் எல்லாம் போயிடுச்சு. அதனால தண்ணி போறது வசதி இல்லை. இந்த சைடு எதுவுமே கிடையாது. இந்த புலம் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ஒரு ஃபுல்லா குளம். இங்க குளத்தினால எதுவுமே பண்ண முடியல. தண்ணி ஏறினாக்கா வசதி கிடையாது. அந்த சைடு போனாக்கா எதுவுமே கிடையாது. ஃபுல்லா ஏறினாக்கா நாங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் போய் தங்கணும். நான் இருந்தது என் ஃப்ரெண்டு வீட்டில் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தாக்கா வீடு இந்த நிலமையில இருக்கு. காத்துல அடிச்சுட்டு பிச்சுட்டு போயிடுச்சுங்க. சாமான் சுத்தமா ஒண்ணு கூட இல்ல. வீட்டு சுத்தி வந்து பார்த்தாங்க. இந்த கட்சிக்காரங்களாம் வந்து பார்த்தாங்க. பார்த்துட்டு மெயின் ரோட்ல இருந்து தான் வந்து பார்த்துட்டு போயிட்டு சந்தாண்ட வந்து பார்த்துட்டு ஜேசிபி வர வச்சு அங்க மெயின்ல நோண்டி விட்டு போயிட்டாங்க. அது நோண்டி விட்டு போனதோட சரிம்மா சந்தில எப்படி இருக்குதுன்னு வந்து பார்க்கல. அதுலேருந்து நாங்கள் இந்த சந்தில் தான் போயின்னு வந்திருக்கோம். இது வரைக்குமே எங்களுக்கு யாரும் பராமரிக்கலை. வர்றாங்க எந்தனா ஒரு பொருள் கொடுக்காங்க. மெயினில் இருக்கிறவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க. ஆனால் சந்தில் நாங்கள் தான் பாதிக்கப்படுறோம். வருஷம் வருஷம் இந்த வருஷம்ன்றதில்ல, வருஷம் வருஷம் நாங்கள் தான் ஒரு ஒரு பொருளாக கண்ணுக்கழகாக வாங்கி போட்டாலும் சரி, ஒரு ஒரு பொருளாக இந்த மழைக்கு வந்து பாதிக்கப்படுது. ஒரு பொருள் வாங்கி போட்டால் கூட நிற்க மாட்டுது. எந்த பொருளும் எங்கேயும் தீக்கி வைக்கிற வழியும் இல்லை, நடக்கவே வழி இல்லை. நெஞ்சு வரைக்கும் தண்ணி இருக்கு. நாங்கள் எங்கே எந்த இடத்துல எடுத்துனும் வைக்க முடியும். அதனால பொருள் போட்டால் போதும், எங்கள் உயிர் பாதிக்கிட்டிருந்தாங்க வந்துட்டோம். ஸ்கூலில் எத்தனை பேர் ரெண்டு நாள் வச்சுருந்தாங்க. ரெண்டாவது நாள் மழை விட்டுச்சுன்னு நாங்கள் வந்தோம். ஆனால் வீடுங்களில் தண்ணி இறங்கலை. ஆனால் இங்கே ஜேசிபி வர வச்சு தண்ணி எடுத்தாங்க. ஆனால் தண்ணி எடுத்தும் இந்த சந்துங்களை போகலை. அழுக்கு தண்ணியில தாமா நடந்து போயின்னு வந்து நிற்கும். காலெல்லாம் சேத்து பொண்ணு ஆயிடுச்சு. சேத்து பொண்ணு ஆகி இதை மாலை போட்டு நிறு சொல்ல கூட அந்த சேத்துல தாமா நடக்கிறோம். தண்ணி இங்கிருந்து போய் ஒரு கிலோமீட்டர் போய் தண்ணி எடுத்துட்டு வரணும். நாங்கள் இந்த தண்ணிலேயே தான் போயிட்டு வரணும். இந்த தண்ணியில நடந்து தான் ஐயா நாங்கள் இந்த மாரி கையை ஒடிச்சு வச்சுருந்துருக்கேன். இந்த மலைக்கு போன ரெண்டாம் தேதி நான் எப்படி போவேன்? இந்த கையோட நான் எப்படி சாமி போவேன்? நம்ம மழை தண்ணி வந்து எல்லாத்தையும் அடிச்சுன்னு போயிடுச்சு. வீட்டுல இருக்கிற பொருள் எல்லாமே பாழா போயிடுச்சு. காத்து மழை அடிக்குது. எங்க உயிரை காப்பாத்துறதா, நாங்க பொருளை காப்பாத்துறதா? வரவங்க என்ன பண்றாங்க, ரோட்லயே வந்து ரோட்லயே குடுத்துட்டு போயிடுறாங்க. இந்த பாதிக்கப்பட்டவங்க ஒரு 13 வீடு, இங்க 14 வீடு. இதுல தண்ணியில நாங்க மிதங்கி நிக்கிறோம். வரவங்க கூட பார்த்து தானே தண்ணியில இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணும். முன்னாடி கொண்டு போட்டுல இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டா நாங்க பின்னாடி பள்ளத்துல இருக்கிறவங்க நாங்க எப்படி வாங்க முடியும்? ஒன்னும் கிடைக்க மாட்டேங்குது. வந்து பாக்குறவங்க அப்படியே பாத்துட்டு போயிடுறாங்க. இப்ப வீட்டுல ஃபுல்லா ஒரு வீடு ஃபுல்லா டேமேஜ் ஆகுது. உள்ள அப்படியே இடிவார வாங்கிச்சு வீடு பின்பக்கம். தண்ணி ஃபுல்லா உள்ள வந்துச்சு. அவ்வளவு தண்ணி மிதக்குறோம் நாங்க. ஓடு குழந்தை இட்டுக்கிட்டு ஓடுறோம் நாங்க மூளைக்கு ஒருத்தரா குளம் பின்னால. அப்படி இருக்கும்போது இந்த சேத்துல நாங்க எப்படி குடும்பம் பண்ண முடியும்? நீங்களா பாக்குறீங்களா கண்ணால? நாங்க பொய்யா பேசுறோம். அவ்வளவு சேத்துல நாங்க நடந்து எங்க காலெல்லாம் புண்ணா ஆயிடுச்சு. எங்க வீட்டுல இருக்கிற சாமான எல்லாம் நாசமா போயிடுச்சு. இப்போதான் வாங்கணும். அந்த பீரோ கஷ்டப்பட்டு ரோட்ல போய் வேலை செஞ்சு வாங்கணும். அது ஃபுல்லா தண்ணி புடிச்சிச்சு. துணிமணி பூரா நனைஞ்சு போச்சு. ஒண்ணு கூட நல்லா இல்ல பொருள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.